ஏன்னா கீழே நீங்கள் ஜெயிக்க ஜெயிக்க மேலே உங்களுக்கு மார்க் விழுந்துகிட்டே இருக்கும். ஓகே இதில் பாஸ், இதில் பாஸ், இதில் பாஸ், இதில் பாஸ். இந்த ஹோல் லைஃப் கேமே எதுக்காக அப்படின்னா, இறைவன் ஒவ்வொரு சூழ்நிலையை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து விடுவார். அந்த சூழ்நிலைகள் நடக்கும்போது எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்கன்றது தான் கேம். நானே இன்னும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எது ஞானம் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராதுலாம் கிடையாது. ஞானம் அடைஞ்சிட்டிங்கன்னா தான் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி வரும். ஏன், பல ஜென்மத்தில் நீங்கள் முடிக்க வேண்டிய கர்ம வினைகள்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகும். சீக்கிரம் நடக்கும். இதுக்கு வில் பவர் அதிகமாக இருந்ததுனால தான் மேனேஜ் பண்ண முடியலன்னா பைத்தியம் பிடிச்சிடும். கொஞ்ச நாள், சில பல மாதம் அல்லது சில பல வாரம் அல்லது சில பல வருடம் நீங்கள் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல கொஞ்சம் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கர்மாவை பூரா ஜீரோ பண்ணி இறைவனாக மாறிவிடுவீங்க. உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப ஒன் டு ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து விளக்கம் கொடுக்க போகிறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்னக்கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக கேட்க போறீங்க. நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறது தான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லையோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாம் உள்ள பரம்பொருளாகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா கீழே நீங்க ஜெயிக்க ஜெயிக்க மேல உங்களுக்கு மார்க் விழுந்துகிட்டே இருக்கும். ஓகே இதுல பாஸ், இதுல பாஸ், இதுல பாஸ், இதுல பாஸ். இந்த ஹோல் லைஃப் கேமே எதுக்காக அப்படின்னா, இறைவன் ஒவ்வொரு சூழ்நிலையை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து விடுவாரு. அந்த சூழ்நிலைகள் நடக்கும்போது எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்கன்றது தான் கேம். இதெல்லாம் கடந்து ஒருத்தன் எனக்கு கிளாஸ் எடுத்தான், ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலையே கேவலமான மோசமான தகவல்களை கொடுத்து 1.5 மணி நேரம் என்னை வச்சு செஞ்சுட்டான். அது எங்கே, அது எந்த ஏரியான்னு மறந்துட்டேன். பட் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஆன்மீகம்னா என்னன்னு கிளாஸ் எடுக்கிறேன். நானும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏதாவது இந்த 1.5 மணி நேரத்தில் ஒரு பாயிண்டாவது எனக்கு தெரியாத பாயிண்ட்டை சொல்லிடுவானான்னு பார்க்குறேன். ஏன், நான் அதுக்கு தான் கேட்டுட்ருக்கேன். சரின்னு பேசுகிறான், பேசட்டும். ஏதாவது இந்த 1.5 மணி நேரத்தில் நமக்கு தெரியாத ஒரு பாயிண்ட் கிடச்சிட்டா நமக்கு லாபம் தான். நானும் 1.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குறேன். எல்லாம் மொக்கையாக தான் சொல்லிகிட்டு இருக்கான். 10 பைசா ப்ரோஜனம் இல்லாத சப்ஜெக்ட்டு கேட்டால் காதில் ரத்தம் வந்துடும் போல். லூசுத்தனமாக பைத்தியாரத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன். நானும் 1.5 மணி நேரம் கேட்டு எந்திரிக்கலான்றப்ப என்னோட ஃபாலோவர் அப்போ தான் அந்த வழியாக வரார். அவரை பார்க்க தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கு தெரியாது நான் ஒரு ஸ்பிரிச்சுவலில், நான் ஒரு குருவாக இருக்கின்றது தெரியாது. குரு இந்த சென்ஸ் என்ன, இருளை விளக்கி ஒளியை தரக்கூடிய அந்த பணியில் இருக்கின்றது தெரியாது, வழிகாட்டியாக இருக்கின்றது தெரியாது. அவர் வந்து அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாடியே, இவர் யார் தெரியுமா, என்னடா இவர்கிட்ட போய் இப்படி பேசிகிட்டு இருக்கணுன்னு அவன் கண்ணீர் விட்டு கதறி அப்புறம் மன்னிப்பு கேட்டு போகிறான். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இப்போ என் பெருமையை என் புகழை சொல்கிறதுக்காகலாம் நான் சொல்லலை. நானே இன்னும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எது ஞானம் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராதுலாம் கிடையாது. ஞானம் அடைஞ்சிட்டிங்கன்னா தான் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி வரும். ஏன், பல ஜென்மத்தில் நீங்கள் முடிக்க வேண்டிய கர்ம வினைகள்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகும். சீக்கிரம் நடக்கும். இதுக்கு வில் பவர் அதிகமாக இருந்ததுனால தான் மேனேஜ் பண்ண முடியலன்னா பைத்தியம் பிடிச்சிடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிருப்பீங்க, இங்கே வந்தால் ஞானத்துக்கு போயிட்டா, ஞான பாதையில் போயிட்டா பிரச்சனையே வராதுன்னு நினச்சிருப்பீங்க. அப்படி யாராவது நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி தான் வரும்.
கர்மா கழியணும் அப்படின்னா இதை கோத்ரூ பண்ணி தான் நீ ஆகணும். உங்கள்கிட்ட பொய் சொல்லி நான் உன்னையும் சாதிக்க போகிறது கிடையாது. கொஞ்ச நாள், சில பல மாதம் அல்லது சில பல வாரம் அல்லது சில பல வருடம் நீங்கள் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல கொஞ்சம் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கர்மாவை பூரா ஜீரோ பண்ணி இறைவனாக மாறிவிடுவீர்கள். சரண்டர் இதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும். ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? பண்ணலாமா பண்ண வேணாமா? உங்களை மீறி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு சொல்லி ஏற்றுக்கிற மனப்போ இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் உங்கள் மைண்டுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன பண்ணணும்? உங்கள் மனசுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். இப்போ சிலம்பம் சுற்றுங்கன்னா உடனே சுற்றிடுவீங்களா? நீங்கள் கிக் பாக்ஸிங் பண்ணுங்கன்னா உடனே பண்ணிடுவீங்களா? கலரி பண்ணுங்கன்னா உடனே கலரி நீங்கள் பண்ணிடுவீங்களா? அது எப்படி? அதெல்லாம் உடனே பண்ண முடியல உங்களால். டிராயிங் வரைங்க, சூப்பரான ஒரு ஒரு ஆர்ட் ஒன்று வரைங்கன்னா வரைஞ்சிருவீங்களா நீங்கள்? ஏன் முடியாது உங்களால்? ஏன் முடியாது? தேர் இஸ் நோ ப்ராக்டிஸ். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை. இந்த கலைகள் எல்லாம் உங்களுக்கு கைவர வேண்டுமென்றால் முயற்சியும் பயிற்சியும் மிக 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 அவசியம். அப்போ இருக்கிறதுலே உயர்ந்த கலை எது? மனதை கையாளக்கூடிய கலை. இந்த மனதை கையாளக்கூடிய கலை எப்படி உங்களுக்கு உடனே ஓகே ஆகிடும்? எப்படிங்க ஆகும்? ஆகுமா? ஆகவே ஆகாது. எப்படி ஆகும்? எப்போ இந்த மனம் கண்ட்ரோலுக்கு வரும்னா ப்ராக்டிஸ் பண்ணும், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும். இடைவிடாமல் பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் இந்த மனசை நீங்கள் ரூல் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மனசு உங்களை ரூல் பண்ணிட்டு போயிடும். மனசை ரூல் பண்ணுறதுக்கு ஒரே சீக்ரெட் என்னென்னா, பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன். இது ஒன்றை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மனம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். என்ன? இறைவன் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணுறாரு, அமைதியாரு, ஏற்றுக்க, அவ்வளோதான். சிம்பிள் பட் பவர்ஃபுல் சீக்ரெட். என்ன சொல்லணும்? இறைவன் அனைத்தையும் ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் செய்கின்றார். இதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் மனமே என்று உங்கள் மனதிற்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். புரிஞ்சுக்கங்க, நீங்க உங்க மனசு கிடையாது. மனசு வந்து ஒரு தேர்ட் பர்சன். அவன் கண்டதை நினைப்பான், என்ன வேணா பேசுவான், என்ன வேணாலும் ப்ராபபிலிட்டிக்குள்ள போவான். இது இன்னுவான், அது இன்னுவான், அப்படிமா இப்படிமா எதையாவது சொல்லி உங்களை டயர்டாக்கி சோகப்படுத்தி உங்களை டிப்ரெஷனுக்குள்ள போய் உங்களை சாவடிக்கிறது அவனுக்கு வேலையே. ஏன்? அவனை நீங்கள் சரியாக பழக்கப்படுத்தாதனால தப்பு தப்பான விஷயங்களுக்கு பழக்கமாகி தப்பு தப்பான விஷயத்துக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் கெட்டு போய் கிடக்கிறான். யாரு? யுவர் ஓன் மைண்ட். இப்படி தரிகட்டு இருக்கக்கூடிய மனதை ப்ராப்பரான உபதேசம் கொடுத்து, ப்ராப்பரான விஷயங்களை சொல்லி கொடுத்து அந்த மனதை நீங்கள் பக்குவ நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர வேண்டும். இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா சில பல வருஷம் ஆகும். உடனே ஏத்துக்காது. உங்க புள்ள நீங்க சொல்றதை கேட்க மாட்டான், ஊர் சுத்துவான், உங்க பொண்டாட்டி கேட்க மாட்டாங்க, உங்க ஒர்க் பிளேஸ்ல நீங்க சொல்றது உங்களுடைய டீம் லீடரோ இல்ல உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள கேட்க மாட்டாங்க, உங்க மேனேஜர் கேட்க மாட்டாங்க. கோபம் வரும். எனக்கு ஏன் பிடிச்ச மாதிரி நடக்கலன்னு யோசிக்க கூடாது. புத்திசாலி அப்படின்னு நினைக்க மாட்டான். இது இப்படித்தான் நடக்குது, இதுல இருந்து நான் ஏதோ ஒன்று கத்துக்கணும், இந்த சூழ்நிலையை நான் முடிஞ்ச அளவுக்கு மாத்த முயற்சி பண்ணும். முடியலையா? அது மிகப்பெரிய தவறா இருக்குன்னா எங்க சொன்னா சரியாகுமோ அங்க போய் சொல்லணும். அதுவும் முடியலையா? அவன் சொல்லி அவனுக்கு இருக்கு பயனாதான் இருக்கான், அவனும் பெரிய திருடனா இருக்கான்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களும் திருடனா மாறிடலாமா? நீங்க சரியான நபரா இருக்கணும், ஆனா நடிக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி நடிச்சு உங்கள் மனதை சரணாகதி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எப்ப சரண்டர் பண்றீங்களோ உங்களுக்கு பீஸ் ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிடும். இப்படித்தான் வாழணும். சிம்பிள் மேட்டர் இந்த மனசு அடக்கிறது. மூச்சு பயிற்சி பண்ணி யோக பயிற்சி பண்ணீங்கன்னா கூட லேட் ஆகும். கரெக்டாக தான் நடக்குது. ஏத்துக்கின்ற பக்குவத்தை மட்டும் வளர்த்துங்க. ஏங்க, இறைவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இறைவனுக்கு பவர் இருக்கா இல்லையா? இருக்கு. இறைவன் தான் அத்தனையும் படைச்சிருக்கிறாரிங்க. அதுக்கு பேர் இறைவன் வச்சுக்கோங்க, இயற்கைன்னு வச்சுக்கோங்க, சுப்ரீம் பவர்னு வச்சுக்கங்க, பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இறைவன் தான் அனைத்தையும் பண்ணுறாரா இல்லையா? எஸ்ஆர்னோ? இறைவனுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருமா? உங்க அறிவு சின்ன அறிவா, இறைவனோட பெரிய அறிவா? அப்ப ஏன் இறைவன் நடத்துறத மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க? ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? ஏன் அதுக்கு பக்குவத்தை இன்னும் நீங்க வளர்த்துக்கல? ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன் கவலையா இருக்கு? மனம் ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது?
ஈகோ, டு த கோர் ஈகோ. நான் பெரிய ஆளுன்ற ஈகோ, எனக்கு ஒரு விஷயம் தெரியுன்ற ஈகோ. ஏங்க எல்லாம் தெரிஞ்ச நம்மளவே வச்சு வெளுக்கிறாங்கன்றேன், அடிக்கடி கன்னத்தில் அற வேற உழுகுதுங்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியும் உங்களுக்கு? நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு ரோடு, துபாய் குறுக்கு சந்து, துபாய். இதை விட்டால் வேறு என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற வீட்டை சொல்லுவீங்க, நீங்கள் வாழ்கிற ஊரை சொல்லுவீங்க, உங்கள் நண்பர்களை சொல்லுவீங்க, புக்கில் படித்ததை சொல்லுவீங்க, இன்னொருத்தன் சொல்லி கொடுத்ததை சொல்லுவீங்க. இது இல்லாமல் புதுசாக என்ன சொல்லுவீங்க நீங்கள், ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த ஈகோவை குறைச்சிக்கங்கன்ற, நீங்கள் ஒன்றும் இல்லை, யூ ஆர் நத்திங், யூ ஆர் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் ஷிட் இன்க்ளூடிங் மீ, நான் என்னையும் தான் சேர்த்துக்கிறேன். யூ ஆர் ஜஸ்ட் அ டஸ்ட், நீங்கள் வந்து ஒரு டஸ்ட். இந்த பிரபஞ்சத்தை கணக்கெடுக்கும் போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஒன்றும் இல்லை. ஒரு 1000 அடி மேலே போய் உங்களை பார்த்தா தெரிவீங்களா நீங்கள்? 10,000 அடி மேலே போய் பார்த்தா தெரிவீங்களா? 1,000,000,000 அடி மேலே போய் பார்த்தா தெரிவீங்களா? இப்போ நெப்டியூன் ப்ளூட்டோ கிரகத்துலேருந்து நீங்கள் பார்த்தா தெரிவீங்களா? பூமியே தெரியாது, இதில் எங்கே போய் நீங்கள் தெரிய போகிறீங்க? இப்போ சூரிய குடும்பத்தை கடந்து போய் பால்வெளி அண்டத்தில், மில்கி வே கேலக்சியில் வேறு இடத்துலேருந்து போய் பார்த்தா எப்படி தெரிவீங்க? மில்கி வே கேலக்சியை தாண்டி பல 1,000,000,000,000 அண்டங்கள் இருக்கு, பல 1,000,000,000,000 கேலக்சி இருக்கு. நீங்க யார் அப்போ? ஹூ ஆர் யூ? ஹூ ஆர் யூ? என்ன சாதிச்சிட்டீங்க இந்த உலகத்துல, என்ன அச்சீவ் பண்ணிட்டீங்க? நத்திங். இந்த உடல், இந்த உடலின் மூலியமாக நமக்கு அமைந்த 5 புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, உடலின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம், வாயின் மூலமாக கிடைக்கக்கூடிய டேஸ்ட், கண் மூலியமாக பார்க்கக்கூடிய காட்சி, மூக்கு மூலியமாக நுகரக்கூடிய ஸ்மெல், காது மூலியமாக கேட்கக்கூடிய சவுண்டு, இந்த சுகங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு பாவப்பட்ட ஜீவனுக்கு பேர் மனிதன். எஸ் ஆர் நோ? இதில் என்ன, நான் பெரிய ஆள், நான் இதை சாதிச்சிட்டேன், நான் அதை சாதிச்சிட்டேன், என்னால் இது முடியும், என்னால் அது முடியும், என்னால் இப்படி முடியும், என்ன உங்களால் எப்படியும் முடியாது. இதை புரிஞ்சுக்கிறவன் கையை தூக்கிடுவான். எவன்லாம் கையை தூக்கிறானோ இறைவன் கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டுருவார். இல்லை நான் போராடி நான் ஜெயிச்சு காட்டேன்னா விளையாடுன்னு விட்டுருவார். விளையாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பொம்மைக்கு கீ போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, டிங் 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 ஆடிக்கிட்டே இருக்கும். நோட் பண்ணிக்கிங்க, இங்கே போகும், அங்கே வரும், இப்படி போகும், அப்படி போகும், அங்கே போய் முட்டிட்டு அப்புறம் ரிவர்ஸில் வரும், அப்புறம் அங்கே சுற்றும், அப்புறம் இங்கே சுற்றும், அப்புறம் பேட்டரி முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், என்னங்க ஆகும், அப்படியே நின்றுக்கும். அதுபோல் இந்த மூச்சு உங்களுக்கு வந்து ஒரு பேட்டரி இறைவன் போட்டு அமைச்சிருக்கிறார். அந்த பேட்டரிக்கு பேர் என்னன்னா மூச்சுன்னு அர்த்தம். 52,48,58,468 மூச்சு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான் உங்களுக்கு மூச்சுன்னு உங்களுக்கு பேட்டரி போட்டு அனுப்பிட்டானா, அந்த மூச்சு மேலே கீழே போயிட்டு வர வரைக்கும் நான் தான் பெரிய ஆள், என் பொண்டாட்டி பெரியவன், என் புருஷன் பெரியவன், என் பிள்ளை எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, அப்படியே டிங் 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 சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. பேட்டரி முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆவீங்க, நின்றுவீங்களா? அப்படியே விழுந்துருவீங்க கீழே. விழுந்துட்டீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க உங்களை, என் செல்லமே, என் தங்கமே, என் வைரமே, என் முத்தே, மூக்கே, உயிரே, உறவே, இப்படியா கொஞ்சுவாங்க. சார் பாடி எத்தனை மணிக்கு சார் எடுப்பீங்கன்னு கேட்பான். என்ன கேட்பான், என்ன கேட்பான், சார் பாடி எத்தனை மணிக்கு எடுப்பீங்க, அடுத்தடுத்து வேலை இருக்குது, அடுத்த போனோம் பக்கத்து ஏரியாவில் இருக்குது, அங்கே அதை தூக்க போனோம், அவனுக்கு பாருங்கள் எவ்வளோ பிஸி பாருங்கள். நீங்கள் நோயே வரக்கூடாதுன்னு வேண்டுறீங்க, டாக்டருங்க பூரா பல பேருக்கு நோய் வரணும், அப்போ தான் ஹாஸ்பிட்டல் நல்லா போகணும்னு வேண்டான். நீங்கள் பிறவி இல்லாத பெருவாழ்வு வேணும்னு வேண்டுறீங்க. சுடுகாடு நடத்துகிறவன் அங்கே இருக்கிற வெட்டியெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 10 பணமாவது வந்துடணும்னு வேண்டான். இறைவன் பாவம் மண்டையை பிச்சுட்டு சுற்றுறாரு, நான் இப்போ யாருக்கு அருள் செய்கிறது, இப்போ உயிரோடு வைக்கணுமா, கொல்லணுமா, நோயை கொடுக்கணுமா, வேண்டாமா? இறைவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டார், கடுப்பாயிட்டார். அவர் போங்கடா உங்களை என்னென்னாண்டா கேட்பீங்க, நீங்கள் என்னென்னமோ கேட்குறீங்க, எத்தனையே தாண்டா நான் கொடுக்குறேன், கடவுளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க. இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில், ஒன்றுமே இல்லாத இந்த உலகத்தில் யூ ஆர் நத்திங். கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்க. இதுக்கு எப்போ எகைன்ஸ்டாக செயல்படுறீங்களோ மாட்டிப்பீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில்
ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.